This video is in association with Checo Cold Pressed Oils, available on Amazon, Flipkart, Big Basket, and all other leading supermarkets. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு வீக் டே vlog தான். டைம் வந்து 10:45 ஆயாச்சு. டிண்டு பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வந்து பார்லர் போயிட்டு இருக்கேன். ஸ்டுடியோல அவன் அம்பத்தூருக்கு ஐப்ரோஸ் த்ரெட் பண்ண நிறைய நாள் ஆச்சு, மாசம் ஆச்சு. இன்ஃபேக்ட் எடுத்து நல்லா க்ரோ ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் லஞ்ச் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர்லேருந்து கொஞ்சம் கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னு மாற்றி மாற்றி பார்த்தோம், எதுவுமே தெரியல. ஸோ ஆளை கூப்பிட்ருக்கோம் பார்க்குறதுக்கு. அதனால் லஞ்ச் இல்லை. நான் எப்படியோ டின்னர் வந்து இன்றைக்கி வீட் பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். அது உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் கிச்சன் கேபினட்ஸ் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும். அது எல்லாமே நான் உங்களோட கிளீனிங் டிப்ஸ், அப்புறம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். கூட வாங்க. ஸோ நம்ம ஸ்டுடியோவில் வேணும் நம்பத்தூர் வந்தாச்சு. ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க இது எங்கே இருக்குது தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட மட்டும் கேட்காதீங்க. நம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்டு டிப்போ இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது, பார்த்து நீங்களே வந்துக்கலாம். அவங்ககிட்ட கேட்காதீங்க. ஆக்சுவலி அது கீழே தங்கம் மெட்டல்ஸ் அண்ட் ஹோம் நீட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ஏரியாவில் இருந்துக்கிட்டு. சரி போல, அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாய் பாய். ஸோ இங்கே பார்லர் வந்துட்டேன். ஐப்ரோஸ் த்ரெட்டிங் கேட்டிருக்கேன். அப்படியே ஏதாவது ஹேர் ஸ்பா பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இதுதான் ஒரு பிரச்சனை. பார்லர் வந்தோன்னா அப்படியே ஏதாவது ஆசை வந்துடும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க பாட்டு கேட்டுட்டே. ஸோ ஹேர் ஸ்பா பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பண்ணேன்னா அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் பண்ணால் நமக்கு நம்மளே மசாஜ் பண்ணிக்க மாட்டோம்ல. ஸோ என்னைக்காவது இது மாதிரி பண்ணால் நம்மளும் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐப்ரோஸ் வந்து, அதாவது ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்கும். நான் எப்பவுமே ஐப்ரோ பென்சில் வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் ஐப்ரோ பென்சில் வைக்கலைன்னா கேட்பீங்க, என்னாச்சு உங்கள் ஐப்ரோஸ்க்கு அப்படின்னு. இங்கே வந்து ஏதோ அடிபட்டுச்சா இல்லை முடியே வளரலையான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த சைட் முடி இருக்காது. இதுக்கப்புறமா நான் ஹேர் ஸ்பா பண்ண போகிறேன், ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். நான் பண்ணும்போது கவர் பண்ணலை, நடு நடுவில் உங்களுக்கு காட்டுறேன். நான் பண்ணுறவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்காக நான் நடு நடுவில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணுறேன். டைம் வந்து கிட்டத்தட்ட 5:30 கிட்டே இருக்கும். 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு நல்லா சாப்பிட்டு டிண்டு பாப்பாவோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போது நைட்டு டின்னருக்கு நான் சொன்ன மாதிரி சிக்கன் சால்னா பண்ண போகிறேன். அதுக்கு சிக்கன் வாங்க போகிறேன். முன்னாடி ஸ்டுடியோவில் அவன் நம்பத்தூரோட குட்டி ஃபீட்பேக் கொடுத்துட்றேன். சில பேர் இப்போவே வந்து இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்ததை பார்த்து கேட்டிங்க, எப்படி சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்தது. நான் வந்து ஆக்சுவலி ஹேர் ஸ்பா பண்ணேன். அவ்வளோ எவ்வளோ எனக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து அவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணுச்சு. அந்த பொண்ணோட பேர் வந்து பவித்ரா. ஸோ போனீங்கன்னா மேபி மற்றவங்களும் நல்லா பண்ணலாம், பட் எனக்கு பண்ணது பவித்ரான்னு ஒருத்தங்க தான். ஸ்பெசிஃபிக்காக முடிஞ்சால் அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கேட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ பொறுமை, சூப்பராக பண்ணாங்க. எனக்கே வந்து அவங்களுக்கு கையெல்லாம் வலிக்காதா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் ஆகட்டும், அவங்க கொடுக்குற சர்வீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருந்தது. ஸோ ஓவரால் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஸ்பா தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ லைட்டாக செக், அதான் சொன்ன மாதிரி எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது, டேண்ட்ரஃப் இருந்தால், அப்புறம் என்ன வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு, இல்லை நம்ம கம்ஃபர்டபுள் இல்லைன்னா சொன்னால் வேறு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து நான் இன்றைக்கி ஆன்டி டேண்ட்ரஃப் ஸ்பா தான் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹேரும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. சரி இப்போ கடைக்கு போயிட்டு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ நாங்கள் நடந்து தான் போயிட்டுருக்கோம் கடைக்கு, கொஞ்சம் பக்கத்தில் தான். சரி அப்படியே ஈவினிங் வாக் மாதிரி இருக்குமே அப்படின்னு. வெளியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எடுக்கிறது. எப்பவுமே வீட்லயே காட்டி காட்டி உங்களையும் போர் அடிக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில எடுத்துட்டு இருக்கேன். டைம் வந்து கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. 7:30 டிண்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மொபைல்ல சார்ஜ் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ பாட்டு கேட்டுட்டே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு காட்டுறேன். அப்புறம் கோதுமை மாவு மட்டும் நம்ம பரோட்டாக்கு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கேபினெட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. என் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. அப்புறம் இன்னொன்று, நான் ரெட் கார்பெட் இன்டர்வியூவில் வந்து எந்த சேனலை பற்றி சொன்னேன், எந்த சேனல் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து சீக்கி டிஎன்ஏ, இன்னொன்று வந்து டெக்ரேவா அப்படின்னு ஒரு சேனல் நான் காட்டுறேன். ஸோ நான் சொன்னது இந்த சேனல் தான்.
இவங்க வந்து இப்போதான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் இவங்களை ஹலோ ஆப்பில் மீட் பண்ணேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் இவங்க வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன், ஏன்னா ரெக்கமெண்டேஷன் வந்தது. ஹலோ ஆப்பில் மீட் பண்ணது செம்ம ஹாப்பி. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க தம்னையிலே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி தான் நான் வந்து அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தேன். எனக்கு என்ன ஏன் பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபீமேல் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, ஏன்னா சீக்கி டிஎன்ஏ பண்ணுவாங்க. இவங்க வந்து டெக்கில் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு காமெடி ஸ்கிரிப்டும் கொடுத்துட்டு அதை ப்ராடக்ட் ரிவ்யூவும் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மல்டிப்புள் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த எடிட்டிங் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, எனக்கு ஆக்சுவலி டின்ட்டுவும் பயங்கர ஃபேன் ஆகிட்டா. டின்ட்டுவும் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருப்பா, அவளுக்கு புரியாது பட் சிரிச்சிட்டே இருப்பா. நீங்களே இந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எத்தனை கேரக்டர், ஆனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இவ்வளோ கேரக்டர்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டா அதை எடுத்து எடிட் பண்ணி சான்ஸே இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு காட்டுறேன். நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஐலேண்ட் வந்து கிளீனாக இருக்குது. நாங்கள் நிறைய நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஐலேண்டில் சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இங்கேயும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அங்கேயும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே இனிமேல் சமைக்கக்கூடாது, வெறுமே ஷூட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாவு பிசைகிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சத்து மாவு, ஹஸ்பண்ட் நைட்டு வந்து குடிப்பாங்க, அதுக்காக செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஜீரக தண்ணி, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது இதெல்லாம் குடிக்கலாம் நைட்டு, நல்லாயிருக்கும். அப்புறம் சிக்கன் வந்து நல்ல மஞ்சள் தூளெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து வேஸ்ட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட 3/4 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, இது லைட்டாக வந்து அந்த ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. 3 டேபிள்ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப கொழக்கொழனும் இருக்கக்கூடாது, மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். கையெல்லாம் செம்ம வலி உருசினதில் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீட் பண்ணால் நல்லா இருக்கும், ஆனால் முடியல. எண்ணெய் தடவி இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். நல்லா எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள், மூடி வச்சிடலாம். இப்போ மாவு ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து சிக்கன் சால்னா பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன், இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் நமக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து 5-6 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் அளவு மிளகு, 2 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சூடானதும் 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். கூடவே இங்க ஒரு 2 வெங்காயம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கே இதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் க்ரீமினஸ் கொடுக்கறதுக்கு, கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, நான் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இதை ஃபேன் காத்துல நல்லா ஆற வச்சு தண்ணி சேர்த்து மிக்சியில நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்து 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்க வேணா அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன், தனியா தூள். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்ப காரமும் கரெக்டா இருக்கும், கலரும் நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் சிக்கன்லயே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்க சிக்கன்ல மிக்ஸ் பண்ணலன்னா இதுல சேர்த்துக்கோங்க. அதே மாதிரிதான் மஞ்சள் பொடியும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம்.
இப்போ சிக்கன் அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள மசாலா அரைச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் கூட அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட போறேன். சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ரெண்டு விசில் போதும். விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பரோட்டாவை விரிச்சிக்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். இதை முடிஞ்ச அளவு மெலிசா உருட்டணும். உங்களால எவ்வளவு மெலிசா உருட்ட முடியுதோ அவ்வளவு மெலிசா உருட்டிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க நெய்யோ இல்ல பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கோதுமை மாவு. இதை வந்து ஒரு கத்தி இல்லனா இது மாதிரி ஒரு பீட்சா கட்டர் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இது ஜாலியா இருக்கும் பண்றதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதை எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இப்படி எடுத்துட்டு நம்ம வந்து உருட்ட போறோம். இப்படி உருட்டிட்டு கடைசியா இருக்கிறத இப்படி சீல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நான் கொஞ்சமா இங்க எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கட்டையை வச்சு உருட்ட கூடாது. இப்படி கையில முடிஞ்ச அளவு இப்படி தட்டிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சப்பாத்தி கட்டையில உருட்டுறதுனால கொஞ்சம் சின்ன சைஸா தான் எடுத்தேன். நீங்க வந்து கிச்சன் கவுண்டர் டாப் மேல போடுறீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பரோட்டாவா செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். சோ இதை வந்து தவால போட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த ரெண்டு போட்டிருக்கேன் இங்க பாருங்க. நான் வந்து இது அப்பாவுக்கு சமைச்சேன். லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே 9:15 சாப்பிட்டுருவாரு. அதனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதோட லேயர்ஸ் பாருங்க. செம்மையா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஹெல்தி ஆப்ஷனும் கூட. குருமாவும் ஓபன் பண்ணியாச்சு. செம்ம சூப்பரா இருக்கு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இப்போ நான் அப்பா கொண்டு போய் ஓடி போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சூப்பரா சாப்பிட்ட ஃபுல்லாயிடுச்சு. நல்ல திருப்தியா இருந்தது. பரோட்டா வந்து மைதா மாவுல செய்வோம்ல, அது மாதிரி எக்ஸாக்ட் டேஸ்ட் இருக்காது. ஆனால் இதுவும் சூப்பராக தான் இருந்தது. ஹெல்தியர் வேர்ஷன். சால்னா சான்ஸே இல்லை. நான் கடைசியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டோட காம்போவும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த கேபினட் சொன்னால அதை க்ளீன் பண்ணுறேன். கேபினட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கப்புறமா எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு காட்டுறேன். நான் சில ஆர்கனைசர்ஸ் வாங்கினேன். ரீசெண்டாக ஹயாக்கின் போயிருந்தேன். இன்ஸ்டாவில் போஸ்ட் கூட போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ், அப்புறம் இது வந்து உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு, அதனால எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிளீனிங் ரோலர் மாதிரி. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து க்ளீன் பண்ணும்போது எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த பாக்ஸ் வந்து இந்த ரோலரோடு வரும். அது தனியாக வாங்கிக்கணும். ஸோ இந்த ரோல் வந்து தனியாக வாங்கிக்கணும். ஒரு பேக்கில் ரெண்டு இருக்கும். 100 ரூபீஸ் ஒன்று. இது இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோன்னா இந்த ரோல் தனியாக வந்துடும். இந்த ரோலரில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இங்கே லாக் ஆகிடும். இப்போ உங்கள் வீட்டில் பெட்ஸ் எல்லாம் இருக்குது, பூனை நாய்க்குட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய முடியெல்லாம் விழும்ல. ஸோ அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் சின்ன சின்ன தூசு நம்ம தொடப்பத்தில் பெருக்கும் போது வராதது. ஒருவேளை வேக்யூம் கிளீனர் இல்லை அப்படின்னா இதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நான் முக்கியமாக வாங்கினது எதுக்குன்னா கேபினட் உள்ளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது, நான் வந்து எவ்ரி டைம் டீப் கிளீன் பண்ணும்போது என்னன்னா குட்டி குட்டியாக அங்கங்கே நிறைய டஸ்ட் இருக்கும். அதை வந்து பெருக்கிட்டு முரத்தில் எடுக்க முடியாது. இது வந்து ஸ்டிக்கர் மாதிரி, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படி தேய்க்கும் போது அந்த குப்பையெல்லாம் இதில் ஒட்டிடும். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்புறம் சில பேர் வந்து நான் ஹயாக்கின் ஷாப்போட டூர் போட்டிருந்தப்ப நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சில பேர் வந்து அந்த அங்கே வந்து அவ்வளோ அங்கே என்ன இருக்குது, நிறைய பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க. இல்லை, பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது, கிளாஸ் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது, ஸ்டீல் இருக்குது, அப்புறம் டெக்கரேட்டிவ், அப்புறம் ஸ்டேஷ்னரி என்னென்னமோ இருக்குது. பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா மட்டமான பிளாஸ்டிக் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி அதோடய குவாலிட்டி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலி ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாங்கினப்ப சில பேர் வந்து அது காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க. நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வர்த் அப்படின்னு சொல்லலை.
பட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குற காசுக்கு வர்த் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 100 ருபீஸ்க்கு ஒரு கொடை வாங்கினேன், அப்புறம் 100 ருபீஸ்க்கு அந்த ஆர்கனைசர் வாங்கினேன், அதெல்லாம் காற்று அவ்வளோ சூப்பராக உழைக்குது, இப்போ வந்து கிளீன் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று, அங்கே போயிருந்தப்ப இது மாதிரி ஏதோ ஆர்ட் காம்படிஷன் நடக்குது, முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், மேபி உங்கள் குழந்தைங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்ட் காம்படிஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணும்னா போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 3 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு தீம் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏல வந்து 5 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்க என்ன வரையணும்னு பார்த்தீங்கன்னா டோரேமான் கார்ட்டூன் இமேஜ் இருக்குல்ல அது. குரூப் பி பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்க வந்து ஜாப்பனீஸ் டெம்பிள் வந்து வரையணும். குரூப் சி வந்து ஏஜ் 11 அண்ட் 12, அவங்க வந்து ஜாப்பனீஸ் டிராகன் இருக்குல்ல அது வரையணும். ஓகேங்களா? ஸோ A4 பிளெயின் ஒயிட் பேப்பரில் மட்டும்தான் வரையணும். ஆனால் நீங்கள் வந்து என்ன கலர்ஸ் வேணால் கொண்டு போகலாம், வாட்டர் கலர், ஸ்கெட்சு, க்ரையான்ஸ் எது வேணால் கொண்டு போகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃப் ஒன்று சப்மிட் பண்ணணும், உங்கள் குழந்தையோட ஐடி ப்ரூஃப் ஒன்று சப்மிட் பண்ணணும். காம்படிஷன் டேட் சொன்னேன், 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணும்னா போயிட்டு அதை வரைஞ்சி கொடுத்துடலாம். ஓகே, வின்னர் என்னைக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி செலக்ட் பண்ண போகிறாங்க. வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து December 1st. இதுக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 குரூப்லேயுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு 5000 ருபீஸ், அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ்க்கு வந்து 1000 ருபீஸ் 3 குரூப்புக்குமே. அப்புறம் எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுக்குமே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அப்புறம் 100 ருபீஸ் கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ இது நாங்கள் போகும்போது எனக்கு இந்த இதுவும் கொடுத்தாங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் குழந்தைங்க இந்த கேட்டகரியில் இருப்பாங்க, ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹயாக்கின்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வீடியோ எடுக்கலை லாஸ்ட் டைம் போகும்போது, உங்களுக்கு ஒருவேளை அந்த நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைன்னா சொல்லுங்க, நான் இன்னொரு நாள் போயிட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் சொன்ன ஆர்கனைசர் இதுதான், எவ்வளோ அழகாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. இன்னொன்று நான் அந்த சைடு வச்சிருக்கேன் காட்டுறேன். ஸோ இது பாருங்க, இங்குமே வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி கொடையும் அவ்வளோ செம்ம குவாலிட்டி. அப்புறம் நம்ம வந்து இந்த ரேக்கை தான் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், என்ன தான் இந்த செக்ஷனை நான் ஆர்கனைஸ் பண்ணாலும் ஒரு 2 வாரத்தில் இப்படி ஆகிடுது. முக்கியமாக இப்போ ஏன் நான் இதை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும், நான் நிறைய பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணலை ஃபஸ்ட்டு, ஆனால் எப்படி இருந்தாலும் கலைஞ்சிருது. ஸோ பேஸ்கெட் வச்சு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பிளானு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள், தெரியுதான்னு தெரியல, ஒரே இரும்பு ஓடிட்டுருக்கு, என்ன எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியல, இப்போ க்ளீன் பண்ணால் தான் தெரியும். ஸோ இதுதான் பிஃபோர், எல்லாமே அடிக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் முதல்ல உள்ள எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இங்கே பாருங்க, இவ்வளோ குப்பை இருக்குல்ல, உள்ளே ஒரு கிருட்டா இருக்கு. ஸோ இதாவது இப்படி பெருக்கி இப்படி வாரிடலாம். ஆனால் இது மாதிரி கேபினட்ஸ் இருக்குல்ல, ஆனால் இது மாதிரி கேபினட்ஸில் வந்து பெருக்கிட்டு அதை வாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ பாருங்க, அவ்வளோதான், எல்லா அழுக்கும் இதில் வந்துருச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதே மாதிரி வீடியோ க்ளீன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. எறும்பு சாக் பீஸ் வந்து கீழே வரைஞ்சிட்டு அதுக்கு மேல அந்த ஷீட் போட போறேன். கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அடிக்கிட்டேன். பேக்கிங் ட்ரே அந்த திங்ஸ் எல்லாம் கீழே ரேக்கில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இப்போது அரேஞ்ச் பண்ணியாச்சு. பூ கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்குது, ஆனால் எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. இதில் வந்து அந்த பிளாக் லேபிள் போட்டு நேம் எழுதலாம் அப்படின்னு அந்த மார்க்கர் வச்சு எழுதினேன், ஆனால் அது எழுதலை, நிறைய நாள் ஆயிடுச்சு.
இதோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்து கண்டெய்னர்ஸில் ஒட்டி இருக்கிறத பார்த்து. நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன், நிறைய நாள் ஆயிடுச்சு. நான் லிங்க் தேடி உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட க்ளவுஸ், அப்புறம் கப் கேக் மோல்டு, அப்புறம் என்னோட ஏப்ரோன் அதெல்லாம் இருக்குது. இந்த பேஸ்கெட்டில் இப்போ எல்லாம் இதுவெல்லாம் வச்சுருக்கேன், கேஸ்டர் சுகர் அப்புறம் கோகோ பவுடர் அதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லா ஸ்கியூவர்ஸ் இருக்குது. இதில் வந்து எல்லா எசன்ஸும் பேக்கிங் பவுடரும் வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து இந்த கார்னரில் கிளிங் ரேப், அலுமினியம் ஃபாயில் அதெல்லாம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே குட்டி குட்டி அந்த ஜல்லடை, மெஷரிங் கப்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்க பேஸ்கெட்டில் வந்து ஃபுல்லாக இது குக்கி கட்டர், அப்புறம் நாசில் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இதில் வந்து நம்ம தந்தூரி ஐட்டம்ஸ் ஏதாவது பண்ணால் அதுக்கு தேவைப்படுற சார்கோல் வச்சுருக்கேன். மேலே வந்து இது ஃபுல்லாமே வந்து அந்த குல்ஃபி மோல்டு, ஐஸ் க்யூப்ஸ் மோல்டு அதெல்லாம் இருக்குது. இது வந்து அந்த ஐஸ்கிரீம் கண்டெய்னர் தான். ஸோ இது ரொம்ப ரேராக தான் எடுப்பேன், அதனால மேலே வச்சுட்டேன். இதுவும் இது வந்து ரொம்ப அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுற இடம். ஸோ இப்போதைக்கு ஆர்கனைஸ்டாக இருக்குது, போதும். அவ்வளோதான், என் வேலையெல்லாம் முடிஞ்சுது. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதில் கூழ் அவங்க வந்ததும் குடிச்சிருவாங்க, தண்ணி இருக்குது. பாத்திரம் கழுவி வச்சாச்சு. ஆக்சுவலி அது பெரிய பெரிய பாத்திரம், அதனால கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சது, நிம்மதியாக போய் தூங்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.